butterfly couples. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, மீன் வாங்கலான்னு ஒரு கடைக்கு வந்தேன். அந்த கடைக்குள்ள தான் இருக்கேன். நான் என்ன மீன் வாங்கலான்னு அடியே சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னென்ன மீன்லாம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். அடியே பார்க்கும்போது அப்படி பறவைகளாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. பார்க்கச்சு அதே வீடியோ எடுத்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். எல்லா பறவைகளும் க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. சரி, அப்படியே கீழே வந்து பார்த்தா அந்த கண்ணாடி திட்டுக்குள்ளே மீன் கொச்ச கொச்சோன்னு இருந்துச்சு. அந்த மீன் அப்படியே காட்டுறேன் பாருங்கள், எப்படிலாம் இருக்குது. நல்லா கலர் கலராக பயங்கரமாக இருக்குல்ல. என்னடா கண்ணாடி திட்டுக்குள்ளே டேபிள் பேன்னு தெரியுதுன்னு நினைக்கிங்களா? வேறு ஒன்றும் கிடையாது, கண்ணாடிக்கு அங்கிட்டு இருக்குது. அது இப்படி எடுத்தோன்னா கண்ணாடிக்குள்ளே இருக்க மாதிரி தெரியுது. சட்னி இங்கிட்டு உள்ள பறவை பக்கம் சட்னு காக்கா மாதிரி இருந்துச்சுங்களே. நல்லா உத்து பார்த்தா காக்கா கிடையாதுங்க, அது புறாவாம். உலக சிரிப்பாகிட்டு பாருங்களேன், கீழே ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும் அந்த புறா எல்லாமே. சடி பாட்டு அடுத்து சரி, மீனை ஃபுல்லாக உங்கள்ட காட்டுறேன் பாருங்கள். ஒவ்வொரு மீனையாக ஒவ்வொரு தொட்டிக்கிலாம் இருக்குது காட்டுறேன் ஜூம் பண்ணி. இங்கே பாருங்கள், இப்போ வந்து ஏஞ்சல் மீன்லேருந்து காட்டுற பாருங்கள். இந்த மீனுக்கு பேர் ஏஞ்சல் மீன், ஏஞ்சல் நாங்கள். நல்லா இருந்துச்சு பார்க்க, அடிச்சு அம்மனுக்கு வரி குதிர மாதிரி. அடுத்து இந்த மீனை பாருங்களேன், என்னமோ சாலை மீன் மாதிரி இருந்துச்சு, குட்டி குட்டியாக இருந்துச்சு. இதை பாருங்கள், இது என்ன பயங்கரம், இது என்ன மீன் தெரில. அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். இது நம்மளுக்கு எல்லாருமே கோல்டு பீஸு, நல்லாயிருக்கும். அப்படியே ஒன்று ஆனால் குட்டி கோல்டு பீஸ் நினைக்கி. இது வந்து இந்த பிளாக் மாலி ஒயிட் மாலிம்பாங்கள அந்த அந்த மீனுங்க. இந்த மீன் நல்லா குட்டி போடும். இந்த மீன், இந்த ரெண்டு மீனும் நல்லா குட்டி போடும். வீட்டில் நல்லா குட்டி வளர்க்கணும், மீன் குட்டி வளர்க்கணும். இந்த மாதிரி மீன் வாங்கி நல்லா வளர்க்கணும், ஏன்னா நல்லா அடிக்கடி குட்டி போடும் மாதம் மாதம். இந்த மீன் என்ன மீன் தெரிலங்க, நல்லா கலர் கலராக இருக்குது. இது என்னப்பா கட் பீஸ் மாதிரி இருக்குது, ஆனால் கட் பீஸ் கிடையாதுங்க, வேறு ஏதோ ஒரு மீனுங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்கும். இது என்ன, இதுவும் இங்கே இருக்குது குவாலிட்டி பீஸு, சின்னதாக இது, அதோட என்னன்னு தெரில. நம்ம வாங்க போகிறது என்ன மீன் கடைசி வேறு ஃபுல்லாக பாருங்கள். ஆனால் அந்த என்ன மீன் வாங்கன்னே தெரில, சும்மா அந்த ஒரு பவுல் மாதிரி வாங்கி இந்த பவுலுக்குள்ளே போட்டு வளர்க்கலாம் தான் போய் வாங்கலாம் போய் போனேன். அந்த பவுலும் வாங்கியாச்சு. கடைசியில் பார்த்தா அந்த அண்ணன் இந்த மீன் வாங்கி போடுறாது, நல்லாயிருக்கும் அந்த பவுலுக்கு அப்படின்னாங்க. சேர்ண்ணே எடுத்துன்னு சொல்லி இந்த மீன் வாங்க அந்த அண்ணன் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த மீன் அந்த அண்ணன் எப்படிலாம் மீன் பிடிக்காங்கன்னு பாருங்கள். மீன் ஃபுல்லாக அடி ஒவ்வொன்றா ஓட 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 பாருங்கள், நல்லா செமையாக இருக்குல்ல. அடி ஒவ்வொரு கலர் கலராக அடி ஓட ஓட நம்மளுக்கே நல்லாயிருக்கு பாருங்கண்ணே. ஒன்றுமே மாட்ட மாட்டேன், அடி எப்படியே பிடிச்சிட்டாங்க தானே. அடி பிடிச்சி அந்த இதுக்குள்ளே போடுவாங்க போல், போட்டு பார்சல் பண்ணி தருவாங்க போல். நம்ம சால்னா வாங்குகிற மாதிரி தான் பார்சல் பண்ணுவாங்கன்னு நினைக்கேன் கண்டிப்பாக. அந்த அண்ணா அடி பிடிச்சிட்டே இருக்கும்போது, தம்பி எத்தனை மீனடா வேணும்னு கேட்டாங்க. நான் கேட்டேன், எத்தனை மீன் போட்டால் நல்லாயிருக்குன்னு அப்படின்னேன். தம்பி ஒரு ஆறு மீன் கிட்டே போடுறா அப்படின்னாங்க. சரி அப்படின் ஆறே போட்டுருங்கண்ணே அப்படின்னே. ஆனால் பார்க்க சின்ன சின்னதாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இந்த கண்ணாடி பவுலுக்குள்ளே போட நல்லா இருந்துச்சு. நான் வீட்டில் போய் இந்த பவுலுக்குள்ளே போடுவேன், அது எப்படி இருக்குன்னு கடைசி வர பாருங்கள். அந்த பவுலுக்குள்ளே போட்டதுக்கப்புறம் அந்த மீன் வந்து பெருசாக தெரியுது பாருங்களேன். நான் பவுலுக்குள்ளே போட்டுட்டு அந்த வீடியோ ஃபுல்லாக பாரு, உங்களுக்கு நான் அந்த பவுலுக்குள்ளே போட்டு எப்படிலாம் இருக்குன்னு. இவ்வளோ மீன் இருக்கிற இடத்துல வெறும் ஆறு மீன் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிட்டேங்க. எவ்வளோ நேரம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அது வந்து சின்ன சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, கையிலேயே மாட்டாது. அடுத்து வந்து துள்ளி துள்ளி போகுமா, அதே வெறியாயிரும். ஆனால் எப்படியோ அந்த அண்ணன் பிடிச்சிட்டே இருந்தாங்க. கடைசியாக வச்சிக்கிறமாக ஆறு மீனையும் பிடிச்சிட்டு அந்த அண்ணன் பார்சல் போராடி கொண்டு வந்துட்டாங்க பாருங்க. என்னது பவுலா, அழகா இருக்கிறோம். அப்படியே தம்பிக்கிட்ட ஒரு ஃபன் பண்ணிட்டு, சரி அப்படியே ஒரு வீடியோ எடுத்துட்டு அப்படியே கிளம்பலாம்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. அப்படியே பாருங்க, அப்படியே வீட்டுக்கு வண்டியில் போகும்போது அப்படியே சரி ஒரு வீடியோ எடுத்துரும், வண்டி ஓட்டுற மாதிரி எப்படிலாம் இருக்கும் பார்ப்போம்னு சொல்லி நினைச்சாலும் பார்த்து செமையாக இருக்குங்க. அப்படி பாருங்களேன், அப்படியே மக்கள்லாம் தெரியுறாங்க, பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்க ரோட்டில் போகும்போது. அப்படி வீடியோ பார்க்க எனக்கே பிடிச்சிருந்துச்சி. வீடியோ எடுக்கும்போது கூட நல்லா பார்க்க முடியல, வீட்டில் வந்து பார்க்க பயங்கரமாக இருந்துச்சு. சரி அதையும் வீடியோவில் போட்டுட்டு போட்டுக்கிட்டு இருந்தேன், நல்லாயிருக்கு பாருங்க. அப்படியே ரோடு தெருது, வண்டி பிடிக்கிறது ரெண்டு கையில் செமையாக இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் முக்கியமாக அந்த மீன் வாங்குறது வந்து எங்கள் வீட்டில் யாருக்குமே தெரியாது. நான் வரும்போது கன்னிகா வந்து வெளியே தான் படுத்து கிடந்தாங்க, எப்படி இப்படி தூங்கிட்டு தான் இருப்பாங்க. கண்ணியாக தூங்கிட்டு தான் இருக்காங்க. நான் அந்த ஓட்டோலேயே பார்த்துட்டேங்க, அடி கதவு நைஸாக திறந்துட்டு அப்படி உள்ளே போனாங்க பாருங்க. எப்படி தூங்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, நான் வந்தது கூட தெரியாமல் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. எப்படி சமையல் தூங்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களே. சரி நம்ம தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நம்ம போய் உள்ளே போய் தண்ணியெலாம் ஊற்றி ரெடி பண்ணி மீன்லாம் போட்டு வந்து காமிப்போம் அப்படின்னு சொல்லி நான் வந்து பவுலை பிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். பவுலை பிரிச்சுட்டு சரி உங்கள்கிட்ட காமிப்பேன்னு சொல்லி காமிச்சேன். பவுல் எப்படி கொஞ்சம் அழகாக இருக்குது பார்த்தீங்களா, நல்ல ரவுண்ட் ஷேப்பில் ஒரு குடம் மாதிரி இருக்குது பவுலு. ஆனால் அது வந்து கண்ணாடி வந்து நல்லா ரொம்ப காற்று போல் இருக்குது, தண்ணி தூக்கணும் உடஞ்சிரும் போல் இருந்துச்சு. ஆனால் நல்லா ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. சரி தண்ணி ஊற்றியாச்சு, தண்ணி ஊற்றிட்டு பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. சரி தண்ணி ஊற்றன்னு சொல்லி மீனை எடுத்துகிட்டு ஊற்றுறாங்க பார்த்தா மீனை எப்படி ஊற்றுறேன் நல்லா கடைசி வரை பாருங்கள். நான் மீன் கீழே விழுந்துருமோன்னு பயத்திலே இருந்தேன், ஆனால் ஒரு மீன் கூட கீழே விழலை. எப்படியும் உள்ளே போயிட்டு துள்ளே போயிட்டு நம்ம அப்படியே உள்ளே அந்த கவரை தூர போட்டு சரி நம்ம காடு மீனை காடுனு சொல்லி மீனை கட்டை எடுக்க எப்படி எடுத்து பார்த்தீங்களா, அந்த மீன் உள்ளே போட்டோன்னா சின்ன சின்ன சின்னதாக இருந்த மீன் ஃபுல்லாக பெருசு பெருசாக எடுத்து பாருங்களேன். ஆனால் மீன் உள்ளே பாருங்கள் இத்தினோடு சின்னதாக இருக்கும். நான் வெளியே காட்டுறேன் பாருங்கள், வெளியே காட்டும் போது ஃபுல்லாக பெருசாக தெரியும் ஒவ்வொரு மீனும். எவ்வளோ இந்த தெரிவித்து பார்த்தீங்களா, எவ்வளோ பெருசாக தெரிவித்து பார்த்தீங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கன்னியாடி போய் மீனை காட்ட போகிறேன். குட்டிமா குட்டிமா என்ன கேட்டு வந்துருக்கும் பாரு, கட்டிட்டு வந்தில்ல மீன் பாரு, பிடி கீழே விழுந்துடாமல்
இருக்கா உடனே கையை விட்டுறது. இந்த பால்ல இந்த மாதிரி குட்டி குட்டி மீன் போடுறது நல்லா இருக்கும். நாங்க அதான் குட்டி மீன் பெரிய மீன் இது உங்களுக்கு ஆடுறது கிடையாது அளவுக்கு கை இருக்கு. மீனை காட்டின உடனே கண்ணிங்க செம்மையாக ஹாப்பி ஆகிட்டாங்க. கண்ணை கூட முழிக்க முடியும் தூக்கத்தில் அப்படி எடுத்துட்டும் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பார்த்தா மீன் கூட லாட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க, கையை ஒட்டி லாட ஆரம்பிச்சிட்டாங்க. இத்தனை ஒன்று மீனை பிடிக்கிறதுக்கு என்ன ஆட்டம் ஆடுறான் பாருங்களேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.